தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் காணொலி காட்சி மூலம் இன்று மாலை உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. அமெரிக்கா, ஜப்பான், சிங்கப்பூர் உள்ளிட்ட முன்னணி நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பு. ஹிமாச்சல பிரதேசத்தில் 1810 கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய நீர்மின் திட்டம் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். எதிர்பார்த்ததை விட வேகமாக வளர்கிறது இந்தியாவின் பொருளாதாரம் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர். அகமதாபாத் ரசாயன கிடங்கு தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12 உயர்வு. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் இரங்கல். தில்லி சென்ற ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் குடியரசுத் தலைவர் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர்களுடன் சந்திப்பு. பள்ளிகளை திறப்பது குறித்து நவம்பர் 9 பெற்றோருடன் கருத்து கேட்பு கூட்டம் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றியை நெருங்குகிறார் ஜோ பிடன் 264 இடங்களில் முன்னிலை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.